பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 7 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்ததற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிற ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 25-26 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையில் இந்த வசனத்தை நாம் முழுவது அதிகாரத்தையும் படிக்கும் பொழுது, அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்து என் இஸ்ரவேல் ஜனங்களை நான் அவர்கள் மேய்ப்பனாக இருந்து வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவர் நமக்கு எல்லா நாட்களிலும், இந்த மாதம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நாம் சற்று இந்த வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறவர், நல்ல மேய்ச்சலை நமக்கு தருகிறவர். அது மட்டும் இல்லைங்க, ஹல்லேலூயா, பசுமையான இடங்களில் நம்மை நடக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நம்மை அப்படிதான் கர்த்தர் நடத்தி வந்தார். நான் அப்படியே என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கும்போது துஷ்ட மிருகங்கள், பாருங்க, இந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கும் போது துஷ்ட மிருகங்கள், காட்டில் உள்ள வேற துஷ்ட மிருகங்கள் வராதபடி அவன் என்ன செய்வான், அந்த ஆடுகளை அதற்கு பாதுகாப்பாய் அவைகள் வராதபடி, அந்த சேதம், துஷ்ட மிருகங்கள் சேதப்படுத்தாதபடி அந்த ஆடுகளை பாதுகாப்பான். அதே போல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற அந்த மாதத்தில் நம்முடைய எல்கைகளில் துஷ்ட மிருகங்கள், துஷ்ட கிரியைகள், துஷ்ட சத்ருவின் கிரியைகள் வராதபடி நான் என்ன செய்வேன், உங்களை பாதுகாப்பேன், இதுவரை பாதுகாத்து வந்தேன், இந்த மாதமும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தந்து அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக இருப்பார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல், எப்படி இந்த மேய்ப்பன் ஆடுகளை மற்ற துஷ்ட மிருகங்களுக்கு விலக்கி பாதுகாப்பது போல நம்மை அழகாக பாதுகாக்கிற தேவன். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர்கள் வனாந்தரங்களில், என்னுடைய ஜனங்கள் வனாந்தரங்களில் இருந்தாலும் அவர்கள் சுகமாய் தாபரித்திருப்பார்கள், காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் வனாந்தரம் கூட நமக்கு என்ன மாறுமா, தாபரிக்கிறனா நம்ம வசிக்கிற, நாம் வாழுகிற ஒரு நல்ல, ஒரு சுகமாய் தங்குகிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய எல்கைகள் சமாதானமாய் இருக்கும், நம்முடைய நித்திரை சமாதானமாய் இருக்கும். காடுகளில் கூட, ஹல்லேலூயா, காடுகள் என்று சொல்லும் பொழுது பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய நித்திரை சமாதானமாய் இருக்கும். ஏன் தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரா நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார் என்று அழகாக இந்த வேதத்தின் ஊடாய் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சுற்றுப்புறங்களை அவர் ஆசீர்வாதமாக்குகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எல்கைகள், உங்களுக்கு சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட், மக்கள், தேசங்கள், எல்லாவற்றையும் முதலாவது என்ன செய்வாராம், சுத்திகரித்து அதை ஆசீர்வாதமாக்கி அதன் பிற்பாடு அதிலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் ஏற்ற காலத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்களா, ஏற்ற காலத்தில் இந்த மாதத்தில் அவர் வாக்கு கொடுக்கிறார், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்து உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே,
இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், என் ஜனங்களுக்கு நான் தேவனாக இருந்து என் ஜனங்களாகிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் மேய்ப்பனாக இருந்து அவர்களை நல்ல பாதையிலே நடத்துவேன், இதுவரை நடத்தின தேவர் தேவன் இனி உங்களை நடத்துவார். ஹலலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை இந்த மாதத்தில் எல்லா இடங்களிலும், நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் ஹலலூயா பூலோக ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். ஹலலூயா. மழை எப்படி பெய்யும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹலலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்து ஹலலூயா நம்மை நடத்துவார். இந்த நேரத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆமேன் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமான ஆண்டவரை மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இந்த மாதத்தில் எல்லா இடங்களில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை எந்தெந்த காரியத்தில் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவீராக. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.